நீங்க இப்ப ஒரு கம்பெனி இருக்கு சார், ஒரு டெசிஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சார், அது மக்களுக்கான கோயில் தான். மக்களுக்கு தான் நானும் சொல்றேன், மக்களுக்காக தான் நான் சொல்றேன். ஒரு கம்பெனியில ஒருத்தர் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணி, கோயிலா கம்பெனியா எப்பவுமே அவங்க. அது இந்து சமய அறநிலையத்துறை கீழே இல்லையா? வரல 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 சமீபத்தில் கீழே இருந்தது இல்ல? அது கொஞ்ச நாள், கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான் இருந்தது இல்ல? அதுதான் இது. அவங்க அவங்க தான் அந்த கோயில் கட்டினாங்களா? கோயில் யாரு வேணாலும், அது எப்படி சார் சொல்ல முடியும்? யாரோ கட்டின கோயில்ல தீட்சதுல எப்படி சொந்தம் கொண்டாடுறாங்கன்னு கேட்க. அதான் சார், அவங்களுக்கு தான் நிர்வாக உரிமை உண்டுன்னு பல. அதை யார் நிர்ணயிச்சது? அதை சார் அவங்களே தான் அந்த எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்துட்டு அதுக்கப்புறம் கனக சபையில் ஏத்தலாமா சார்? அந்த அந்த ஆங்கிளுக்கு மட்டும் இல்ல சார், ரெண்டு விஷயம் தான் நான் கேக்குறேன். அதுக்கு நான் பதில் சொல்லிட்டே இருக்கேன். அவருடைய பேக்ரவுண்ட் நீங்க தெரியலாம். அந்த வீடியோல ஒரு நிமிஷம் கூச்சலா இருக்கு சார், கூச்சலா இருக்கு சார். வராதா வராதா சொல்லிட்டு இருக்கலாம். சிதரா வந்து ஒரு சமூகம் மட்டும் தான் ஆக முடியும். அப்ப மத்த சமூகம் எல்லாம் ஏறக்கூடாதுன்ற தீண்டாம இல்லையா சார்? ஒரு வாட் ஆர் யூ டாக்கிங்? அப்ப இறைவன் வந்து பாகுபாடு அற்றவர் தானே? ஆமா, பாகுபாடு பார்க்கல தானே? ஆமா. நீங்க பாக்குறீங்க, நீங்க பாக்குறீங்க. நான் பார்க்கவே இல்லைன்ற டீச்சர்கள் பாக்குறாங்க சார். திமுக தான் செய்துன்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை திமுக ஏன் இதில் எழுக்கிறீங்க? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம் சந்திக்கிருப்பது அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒரு இந்து பெண், இந்து பக்தை வெளியேற்றப்பட்டார் தீட்சிதர்களால். அது பெரும் சர்ச்சையாச்சு. இப்போ அந்த தீட்சிதர்கள் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து அப்படி அந்த பெண் அப்படி செய்திருக்கக்கூடாது அப்படின்னு தான் பல நேர்காணல்களில் சொல்லியிருந்தீங்க. ஏன் இந்த இஷ்யூவை சார் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கவனிக்கணும். இது பெண்மணி வராங்க அப்படிங்கிறது அடுத்த ரெண்டாவது இஷ்யூ. முதல்ல கணேச தீட்சிதர் அப்படின்னு அந்த கோயிலில் எல்லாருக்கும் உள்ள உரிமையோடு இருக்கிறவர் அவரும். அது தெல்லைவாழ் அந்தனர்கள்னால் அந்த 400 பேர் இருக்காங்க. திருமணம் ஆனவங்க எல்லாருக்கும் பூஜை பண்ணுறது உரிமை உண்டு. இந்த கணேச தீட்சிதர் ஒரு சீனியர் பர்சன், அவர் அங்கே வராரு. இப்போ இந்த கொரோனாவுக்கு முன்னாடி தீட்சிதர்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்னென்னா இந்த கனகசபை அப்படிங்கிற இடத்துல அதை தப்பு தப்பாக இப்போ எல்லோரும் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அது திருச்சிற்றம்பல மேடை அப்படின்லாம், மேடையும் கிடையாது கீடையும் கிடையாது. அது சிற்றம்பல மேடைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சிற்றம்பல மேடை, திருச்சிற்றம்பல மேடை அதெல்லாம் கிடையாது. கனகசபை அந்த சிதம்பரத்தில் நீங்கள் போனீங்கன்னா 5 சபைகள் இருக்கின்றன. உள்ளே இருக்கிறது சிற்சபை, அடுத்தது கனகசபை, அதுக்கு ஏற்றாப்பில் நிருத்தசபைன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பேரம்பலம் ஒன்று இருக்குது, வெளியில் ஆயிரக்கால் மண்டபம், ராஜசபைன்னு இருக்குது. இந்த 5 சபைகள் தான் ரொம்ப முக்கியமானவை. அந்த விதத்தில் அந்த கனகசபையில் முன்னாடி பர்மிட் பண்ணியிருந்தாங்க, எல்லோரும் போகலாம். நம்ம உயர் திரு திருமாவளவன் அவர்கள் நம்ம எப்போ எலெக்ஷன் முன்னாடிலாம் நிச்சயமாக போவாராங்க. சாமியை மேலே போய் வழிபடுவார், அவருக்கு உள்ள உரிய மரியாதைகள் அளிக்கப்படும். நம்ம என்னுடைய நல்ல நெருங்கிய நண்பர் வன்னி அரசு அவரும் கூட போயிருக்கார், அவருக்கெல்லாம் மரியாதையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வெளிப்படையாக பேசியிருக்கேன். இது இருக்கட்டும். இந்த கணேச தீட்சிதர் மேலே போகலாம், ஏன்னா அவர் தீட்சிதர், அவர் பூஜை பண்ணுறதுக்கு அவர் உரிமை உண்டு. ஆனால் அவரோட ஒய்ஃபை அழிச்சின்னு போகிறதுக்கு முயற்சி செய்கிறார், அதை தடுத்துட்டாங்க. சரி நீங்கள் வாங்க, ஏன்னா பூஜை பண்ணுறதுக்குன்னா உங்களுக்கு எல்லா விதமும் நான் உரிமை உண்டு. ஆனால் உங்கள் ஒய்ஃப் அழிச்சின்னு போகக்கூடாது. இந்த கொரோனாவுக்கு கொரோனா ஆரம்பித்ததுலேருந்து யாரையுமே அங்கே அலோவ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நாம் தான் தீட்சிதர்கள் தான் போகலாமே இல்லாமல் தீட்சிதர்கள் வீட்டு பெண்மணிகள் கூட மேலே போக முடியாது அப்படின்னு தான் முடிவு எடுத்திருக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள் உங்கள் ஒய்ஃப் அழிச்சிருவாங்க. அதுக்கு வந்து பெரிய விதாண்டாவாதம்லாம் பண்ணி ஒரு சீனியர் பர்சன் அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது. நான் அப்படி தான் அழிச்சுட்டு வரேன், நீ யாரா கேட்குறதுன்னு அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டார, வர முடியாது உங்கள் ஒய்ஃப் அழிச்சுன்னு வர முடியாதுன்னு சொன்னேன், நீ என்ன பண்ண அது இதுன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் மேலே சஸ்பென்ஷன் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு உரிமை உண்டு. அந்த பொது தீட்சிதர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, எல்லா தீட்சிதர்களும் அதில் வந்து ஒரு மெம்பர். கோவிட் டைமும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். இப்போ வந்து கொரோனா தொற்றுன்ற வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்குது, கவர்மெண்ட் வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க, இப்போ அலோவ் பண்ணலாம்ல கேளுங்க. அதனால் சுவாமியே அந்த கனக சபைங்கிறது, அதுக்கு பேர் அர்த்த மண்டபம்னு பேர். எல்லா கோயில்களுமே
சுவாமி இருக்கிற இடம் அந்த கருவறை, அதுக்கு அடுத்தது அர்த்த மண்டபம்னு பேர். பெரும்பாலான கோயில்களில் அர்த்த மண்டபத்தில் யாருமே அலோவ் பண்ணுறதில்லை. உதாரணமாக நீங்கள் திருப்பதி நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், முன்னாடிலாம் அர்த்த மண்டபத்திலாம் கூட அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அர்த்த மண்டபத்தில் சுவாமிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல முன்னாடிலாம் உள்ளே ஃபுல்லாக அலோவ் பண்ணியிருந்தாங்க. சுவாமிக்கிட்ட கருவறை கிட்டே கூட நின்று பார்க்கலாம், அது எல்லாம் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் வெளியிலேயே தான் பார்க்கணும், அப்புறம் அங்கேருந்து ஒரு 15 அடி தூரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் நின்று பார்க்க முடியும். அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன சிஸ்டம்ங்கிறது, அந்த அர்த்த மண்டபங்கிறதுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். இது பல கோயில்களில் எப்போவுமே அலோவ் பண்ணுறதில்ல. உதாரணமாக அங்கே அது சிதம்பரம் பக்கத்தாப்புல ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது, அங்கே அலோவ் பண்ணவே மாட்டாங்க, வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும். இருந்தாலும் கூட இந்த கனகசபையில் தீஷர்கள்லாம் எல்லோரும் ஏற்றிட்டு இருந்தாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. கொரோனா வந்த பிறகு, ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடம் அது, அந்த மேலே நீங்கள் அந்த கனகசபை மேலே ஏறினா ஒரு ஒத்தர் ஒத்தர் எடிச்சுன்னா ஒரு 15-20 பேர் வரைக்கும் தான் நிற்க முடியும் அந்த இடம். அதனால் நிச்சயமாக இந்த கொரோனா 2-2 பேராக 3-3 பேராக கூட அனுப்பலாம்ல, இல்லை எல்லோரும் திடீர்னு ஏறுவாங்க சார். அதுதான் அது ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும்னா கூட ப்ராப்ளம் இருக்குது. அது நான் என்ன சொன்னேன், முன்னாடி அப்படியே அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்போ அவங்கள அலோவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். அது வந்து தீஷர்கள் தான், அந்த குழு தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் சொன்னது கரெக்டாக, அதாவது கோயிலுக்குள்ளே எல்லோரும் வரலாம், அந்த கவர்மெண்ட் அலோவ் பண்ணிட்டாங்க, இப்போ எல்லோரும் கோயிலுக்கு வந்துட்டுருங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த கொரோனா பீரியட்னால ஒரு நல்ல காரியம் நல்லா என்ன நடந்ததுன்னா, மற்ற கோயில்கள் மாதிரி இல்லை, இங்கே காசு பணம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் நடராஜா சுவாமிக்கு முன்னாடி நின்றுட்டு எத்தனை நேரம் வேணாலும் பார்த்துட்டு இருக்கு, காலம்பறை சாயந்தரம் நைட்டு அர்த்தஜாமம் வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம். கனகசபை மேலே யாராவது விஐபி வந்துடுறாங்கன்னு வச்சுங்க, விஐபி வந்தால் அவங்க ஒரு பெரிய படையை திரட்டியும் வராங்க, ஒரு கவர்னர் அல்லது ஒரு பெரிய மினிஸ்டர், அவங்க உண்டு இல்லாமல் அவங்களோட ஒரு சிப்பந்திகள் வந்துடுறாங்க. முக்கால்வாசி நேரம் அது ரொம்ப பிரபல்யமான கோயிலாக இருக்கிறதுனால அது சுவாமிக்கு முன்னாடி நின்றுடுறாங்க. அது வந்து ஒரு 2 அடி அகலம் தான் இருக்கும். அது அந்த இடத்துல நீங்கள் வந்து முட்டு முட்டாக நின்றுட்டு இருந்தீங்கன்னா சுவாமி பார்க்க முடியல, கீழே இருந்து தள்ளுப்பான்னு கீழே இருந்து கத்திட்டுருப்பாங்க. நானே பல முறை பார்த்துருக்கேன் நான். ஆனால் எனக்கு கூட இப்போ கிட்ட போய் பார்க்க முடியலன்னு வருத்தம் இருந்தாலும் கூட. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ யாருமே அதில் ஏறக்கூடாது அப்படின்னா நீங்கள் சொல்கிறது சரி. சரி, தீட்சர்கள் மட்டும் ஏறலாம் அப்படின்னா பூஜை யார் சார் பண்ணுறது? தீட்சர் தான் பூஜை பண்ண முடியும். இப்போ தீட்சர் மறைச்சிட மாட்டாரா பக்தர்களை? இல்லை கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய இப்போ சிஸ்டம் என்பது கீழேந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை செய்கிற தீட்சிதர் அங்கே போய் நின்று, மற்ற நேரத்தில் யாரும் அங்கே இருந்தாங்கன்னா சைடில் தான் இருக்காங்களோ, யாருமே மறைக்கிறதே கிடையாது. இன்ஃபேக்ட் நடராஜா மட்டும் இல்லை, பக்கத்தாவில் சிவகாம சுந்தரி சாதாரண நாளில் அந்த முன்னாடி கனகசபையில் விட்டுருந்த நேரத்தில் சிவகாம சுந்தரி நீங்கள் கீழேந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா இது வந்து பெண்களை அலோவ் பண்ணக்கூடாதோ இல்லை வேற ஜாதியினரை அலோவ் பண்ணக்கூடாதோ அப்படின்றதான் கிடையாதா? அப்சல்யூட்லி ஒன்றுங்க. நான் தான் சொன்னேன்னே, நம்ம உயர்ந்த திருமாவளவன் அவர்கள் அங்கே போயிருங்க, அவருக்கு எல்லா விதமான மரியாதையும் கொடுத்து அவருக்கு பூஜை அந்த சுவாமி அந்த பஞ்சாட்சர் படிங்கிறது. இல்லை அப்போ பண்ணீங்கல்ல திருமாவளவனுக்கு, இப்போ பண்ணுறது இல்லை, என்ன தப்பு இருக்கு? இப்போ இந்த அவங்க அந்த தீட்சிதர்கள் கனகசபைக்குள்ளே எல்லாரும் வரலன்னு சொன்னால் எல்லாருமே அலோவ் பண்ணுவோம். ஏன் நீங்கள் திருமாவளவன் ஒரு முக்கிய சருங்கிறதுக்காக நான் சொல்லலை, எல்லாருமே. இப்போ நீங்கள் இந்த பெண்மணியை பற்றி அடுத்து வருவோம். அந்த இவர் வந்து அது மாதிரி பண்ணினார், அதனால் அவருடைய ஒய்ஃபை கூட அலோவ் பண்ண, அவங்க அந்த அம்மா தீட்சத அம்மா தான், அவங்கள அலோவ் பண்ணலை. அடுத்தது பார்த்திங்கன்னா மறுநாளைக்கு அவருடைய பையன் தர்ஷன், அவருக்கு வந்து நடராஜ தீட்சன் பேர், எந்தோ கூப்பிடுற தர்ஷன் கூப்பிடுவாங்க போடுறது, அந்த நடராஜ தீட்சிதர் என்பவர் அவர் வந்து ஒரு பட்டியலில் இருந்து பெண்ணை அழிச்சுட்டு நான் மேலே ஏறுவேன்னு வரார். நான் வந்து பூஜை பண்ணி வைக்கணும்னு. அப்பா முடியாது அது, இங்கே யாருமே அலோவ் பண்ணாத நேரத்தில் நீங்கள் எப்படி இந்த அம்மாவை ஏற்றிக்கணும்? அந்த அம்மா ஒரே கடுமையான வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணுறாங்க. இது பிறகு தீண்டாமை சுவர் இருக்கக்கூடிய கோயில் தானே இது, என்ன ஏன் அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க? அது இது நீங்கள் நோவெல்லாம் பேசுகிறேன். நான் வந்து பல வருஷங்களுக்கு முன்பாக தீண்டாமை அற்ற தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் ஹிஸ்ட்ரியை என்னென்ன யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தீண்டாமையே இல்லாத ஒரு எந்த வித்தியாசமே தீண்டாமை இல்லாத கனகசபை தான் அது. ஆமாம், ஆனால் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது தீட்சிதர் இல்லையா, அவங்க தானே தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க. அவங்க பண்ணலை சார், அவங்க தான் சார் எல்லாத்தையும் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் அலோவ் பண்ணதுக்கு இந்த கோவிடுக்கு முன்னாடிலாம் கனகசபையில் எல்லாரையும் தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோவிட் சரியாயிருச்சு அலோவ் பண்ணலாமேன்றாங்க. இல்லை இல்லை, இதை கேளுங்க. அவங்க வந்து இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம், இப்போ நான் சிதம்பரத்தில் நிறைய பேர்கிட்ட கேட்டுருக்கேன். நான் ஏன்னா
கிட்டத்தட்ட நான் பிறந்ததுலேருந்து அங்கேயே தான் வளர்ந்தவனான். அதனால் அந்த கோயிலுடைய ஒரு ஒரு இன்ச்சும் எனக்கு தெரியும், அந்த பழக்க வழக்கங்கள் எனக்கு முழுக்களும் தெரியும். அப்படி இருக்கும்பொழுது முன்னாடிலாம் அந்த மறைச்சுட்டே இருப்பாங்க, யாராவது விஐபி வந்தாச்சுன்னு சாமி பார்க்கவே முடியாது. நீங்கள் கனவு சபைக்கு போயிருக்கீங்களா? எத்தனை என்ன சின்ன குழந்தையிலேருந்து நான் போயிட்டுருக்கிற ஆள். எனக்கும் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கும் அந்த கிட்ட போய் நடராஜாவை பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட, இப்போ போகணுன்ற விருப்பம் உங்களுக்கு இல்லையா? நான் தான் சொன்னேன்னா அங்கே போய் நின்றுட்டு பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட, இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எனக்கும் அந்த கிட்ட அவருடைய தூக்கிய திருவடியை தரிசனம் பண்ண கிட்ட பார்த்து பார்க்கணுங்கிறது ஆசையெல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட அங்கே என்னால் ஏற முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்படி ஏறக்கூடிய பக்தி இருக்கிற ஜெய்சீலா அது ஏறுறாங்கன்னா அலோவ் பண்ணலாமேன்றாங்க. அதான் அதான் சார், அவங்க வந்து தே ஹவ் டேக்கன் அ டெசிஷன். இன்றைக்கி இப்போ ஒரு கம்பெனி இருக்குது சார், ஒரு டெசிஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அது மக்களுக்கான கோயில் தான். மக்களுக்கு தான் நானும் சொல்கிறேன், மக்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் ஒருத்தர் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணி, கோயிலாக கம்பெனியா? நோ நோ, அது ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது பாடி எதுக்குன்னு உண்டு இல்லையா? கோயிலாக நிர்வாகம், அந்த நிர்வாகம் எடுக்கிற அந்த நிர்வாகம் என்பது அந்த பொது திசைகளுடைய கையில் தான் சார் இருக்குது. அவங்க இல்லை, எப்போவுமே அவங்க கையில் தான் இருந்துச்சா இல்லை இப்போ மாறிச்சா? இப்போ இல்லை, எப்போவுமே அவங்க கையில் தான், எப்போவுமே அவங்க கையில். அது இந்து சமய அறநிலையத்துறை கீழே இல்லையா? வரல. அது அங்கே இருந்தது தானே அவங்ககிட்ட இப்போ போயிருக்கு. இல்லை சார், இந்து அறநிலையத்துறையில் எப்போவுமே வந்தது இல்லைன்றேன். அதெல்லாம் எடுக்க முயற்சியெல்லாம் பல முறை செய்தார்கள், எல்லாம் அவங்களால முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு சட்ட ரீதியாக தீட்சைகளுக்கு மட்டுமே நிர்வகிக்க உரிமை உண்டு அப்படின்னு 1951 மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லித்து, அதை வந்து 1953 உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது. பிறகு ஹெச்ஆர்என்சி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் கீழே இருந்தது. இல்லை அது கொஞ்ச நாள் தான், அதான் கொஞ்ச நாள் தான் இருந்தது. இல்லை அதுதான் தவறுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு உங்களுக்கு எடுக்க முடியாதத நீங்கள் எடுத்து தவறுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கூட்டு வச்சு அதெல்லாம் திவிஷர் கையிலே அந்த நிர்வாகத்தை ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை 2014 டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி போட்ட வழக்கில் தீர்ப்பு அப்படி தான் வந்திருக்கு. ஆகவே ஏதோ அவங்க கையில் இருந்ததுன்னா தற்காலிகமாக ஏதோ வச்சுருந்தாங்க, அது வந்து சட்ட ரீதியாக தப்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. ஏன்னா அது டினாமினேட்டட் டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி Article 26 அந்த பவர் இருக்குது, அதை மீறி நீங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. சரிங்களா? அந்த கோயிலுக்கு மட்டுமா? அந்த கோயிலுக்கு, எஸ் யூ ஆர் ரைட். இல்லை இப்போ மற்ற கோயில்லாம், மற்ற கோயில்னா மற்ற கோயில்களும் நிர்வாகம் இருக்குது. இல்லை சார், அதுலேயும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. அப்போ சிதம்பரம் நடராஜர் கோயில் டினாமினேட், இட் இஸ் அ டினாமினேட்டட் டெம்பிள். ஏன்னா இது நம்ம நிர்வகிக்கூடியதுங்கிறது அந்த பாரம்பரியமாக அந்த தீட்சிதர்கள் ஒரு 300-400 பேர் இருக்காங்க, அவங்க தான் அதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது அவங்க தான் அந்த கோயில் கட்டினாங்களா? கோயில் யார் வேணாலும் அது எப்படி சார் சொல்ல முடியும்? இன்ஃபேக்ட் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே அப்படி, அப்போ எப்படி அவங்க உரிமை கொண்டாடுறாங்கன்னு கேட்குறேன். அதான் சார், கோயில் கட்டுறதுன்னு நீங்கள் வந்து கட்டுறதை விட்டுருவோம். அது எப்பயுமே பார்த்தா ஏதோ ஒரு ஆரம்பம் இருக்கும். அங்கே ஆரம்பம்னா ஸ்ரீமூலநாதர் அப்படிங்கிறது தான் முதல் ஆரம்பம். அது யாருன்னு பார்த்தோன்னா பதஞ்சலி வியாகரபாத முனிவர்கள், அவங்க தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பூஜை முறைகளெல்லாம் அப்போ நடராஜன் அங்கே கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க, உங்களுடைய ஆனந்த திருநடனத்தை நாங்கள் பார்க்கணுமே அப்படின்னு கேட்டபோது, ஒரு தை மாதம், அதைத்தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம பெரிய அளவுக்கு வழிபடுகின்றோமே அந்த நாள், தை மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் அன்னைக்கு மத்தியான வேளையில் அந்த நடராஜ பெருமான் அங்கே வந்து நடனம் ஆடுகின்றான். அப்படி தான் அது. அப்போ என்ன கேட்குறாங்க, அப்போ அவர் வரும்பொழுது அவர்களோடு சேர்ந்து வந்தவர்கள் தான் தெல்லைவாழ் அந்தணர்கள் என்கின்ற தீட்சிதர்கள், அவர்களுக்கு தான் அந்த பூஜை செய்கின்ற உரிமை உண்டு. புரிஞ்சுங்களா? ஆகவே நடராஜாவோட கூடவே வந்தவர். நீங்கள் நடராஜா பூஜை அவங்க செய்யக்கூடாது செய்யலாம் அப்படின்றது வேற விவாதம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ யார் கட்டினதுன்னா யாரோ கட்டின கோயில்னு சொல்கிறீங்க இல்லையா? யாரோ கட்டின கோயிலில் தீட்சிதர்கள் எப்படி சொந்தம் கொண்டாடுறாங்கன்னு கேட்குறேன். அதான் சார், அவங்களுக்கு தான் நிர்வாக உரிமை உண்டுன்னு பல. அதை யார் நிர்ணயிச்சது? அதை சார் அவங்களே தான், அதான் அந்த உரிமை என்பது அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நடுப்புற உங்களுக்கெல்லாம் அந்த உரிமையை கிடையாதுன்னு முயற்சி செய்து அரசாங்கம் செய்த முயற்சிகள்லாம் படுதோல்வி அடைந்தன. ஏன்னா டினாமினேஷனுங்கிறது ரொம்ப, நீங்கள் வந்து Article 26 படிக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ டாக்டர் சுப்பிரமணிய சாமி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இல்லை அதிமுக அரசு திருப்பி அப்பீல் பண்ணலன்ற விமர்சனமும் இருக்கு. நோ, அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கிடச்சிருக்கும். யூ ஆர் தரோலி மிஸ்டேக்கன். அவங்க வந்து தே அப்பீல் அகேன்ஸ்ட், அதுக்கெல்லாம் போனாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமான லாயர்ஸ்லாம் வச்சு தான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் அதை தாண்டி அந்த கோயிலை எப்படியா எடுத்துக்கணும் கடுமையாக முயற்சி செய்த ஹிந்து பாதுகாவலர்கள்னு சொல்லி கொண்டிருக்கணும். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கொண்டு அங்கே நிறுத்தினாங்க, அட்வொகேட்ஸ் எல்லாம். அவங்கெல்லாம் ரொம்ப கடுமையாக ஆர்கியூலாம் பண்ணினாங்க, அதெல்லாம் தோற்று போச்சு.
அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் யார் ஆர்கியூ பண்ணாங்கிறதுங்க தாண்டி முக்கியமாக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் லாயர்ஸ்லாம் வச்சு கூட அவங்களால ஜெயிக்க முடியலை. ஏன்னா அதுக்கு அந்த ஆர்டிகல் 26 அதுதான் ஒரு பெரிய முக்கியமான ஷீல்டாக இருக்குது அந்த தேசியர்களுக்கு. அதனால் நீங்கள் எடுத்ததே நீங்கள் அவங்க பண்ணினாங்க போனாங்க எங்கிறதெல்லாம் விட அந்த டினாமினேஷனுங்கிறது என்னி கான்ஸ்டியூஷன் இருக்கோ அன்னிலேருந்து அவங்களுக்கு அந்த உரிமை உண்டுங்கிறதெல்லாம் வெளியே மேலே ரொம்ப அப்சல்யூட்லி. ஆனால் அது யார் கொடுத்த உரிமைன்னு தெரியாது. அது பாரம்பரிய உரிமை சார், இது அது அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்டே இருக்க முடியாது. அதாவது பாரம்பரிய உரிமை சில இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க தான். இப்போ சில கோயில்கள்லாம் இருக்கு, அது கடவுளாக கொடுத்தாரு. இல்லை நான் சொன்னேன் கேளுங்க, சில பாரம்பரிய உரிமை சிதம்பரம் நடராஜனாக கொடுத்தாரு. ஒரு ஒரு நிமிஷம் கேளுங்க, அவங்க தான் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த தீட்சிதர்களில் ஒருவர் தான் அந்த சிதம்பரம் நடராஜா. நீங்கள் அந்த சுவாமியினை கவனிச்சிங்கன்னா அந்த தீட்சிதர்களுக்கு கொண்ட அந்த குடுமிங்கிறது இந்த பக்கம் வச்சுருப்பாங்க. சரி, நீங்கள் அந்த நடராஜாவை பார்த்தீங்கன்னா உத்து கவனிச்சிங்கன்னா அந்த சுவாமிக்கு இந்த பக்கத்தில் ஒரு கொண்டை இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் யார் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. நான் ஒரு ஒரு குனித்தபுரமும் குவை செவ்வாய்கள் அப்படிங்கிறலாம் பார்க்கும்போது ஊற்றி ஊற்று பார்க்கும்போது இங்கே அவருக்கு கொண்டை ஒன்று இருக்குது. அவரே ஏன்னா வந்தது 3000 பேர், அந்த 3000 2999 பேர் தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தரை காணுமே அப்படிங்கும்போது நான் தான் அந்த மீதி ஒருத்தர், நானும் அந்த தெளிவாழ் அந்தன்களில் ஒருவர் தான் அப்படின்னு. அப்போ அன்னையிலேருந்து அவங்களுடைய அந்த பூஜா முறைகள் அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் நிலைநாட்டுப்பட்டு விட்டன. இதெல்லாம் யாரும் க்வெஸ்சன் பண்ணவே முடியாது. இப்போ இதில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி சர்ச்சைகள் வர்றது சகஜம்தான். இது திமுக தான் செய்துன்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை ஆன்மீகவாதிகள் இந்துத்துவ ஆதரவாளர்கள் எழுப்புறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அவங்கள மாதிரி முட்டா பயலுங்க யாருமே கிடையாது. ஏனென்றால் இதில் இது இந்த வாங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னதில் இந்த அந்த தீட்சிதர் அவர் தவறு செஞ்சார், அவரை டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை உண்டு. அதுக்கு அவங்களுக்குன்னு ரூல் புக்கே இருக்குது. யார் தீட்சிதர்களுக்கு அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு 1800களிலேயே அவங்கள பயிலாக இருக்குது. அது என்னுடைய காப்பி என்னுடைய கூட இருக்குது. நான் எதுக்கு நான் சொல்ல வரேன், எனக்கு அதனுடைய இன்றைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் நான் வாங்கி வச்சுருந்துருக்கேன். சரி, அதை நம்ம விடுவோம். இல்லை அது இந்திய சட்டத்துக்கு உட்பட்டது தானே? அதெல்லாம் உட்பட்டது தான். சட்ட யார் நிர்வாகம் பண்ணுறது, அவங்க அவங்களுக்குள்ள அந்த தீட்சிதர்களுக்குள்ள அமைப்பு எப்படி, பூஜா முறைகள் யாரெல்லாம் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடாது, அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போடுறாங்க. இப்போ ஒரு கம்பெனின்னு இருக்குன்னா அதுக்கு மெமராண்டம் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அவங்க அதை அந்த காலத்திலேயே பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பாராட்டுக்குரியது அது. நம்ம சரி, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கூட ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ திமுக திமுகவை எங்கே சார் இதில் வந்தது? திமுக இதில் எங்கே வந்தது? இது வந்து ரொம்ப நான் ரொம்ப வெறுத்து போய் சொல்கிறேன். நீங்கள் தீட்சிதர்கள் சார்பாக பேசுங்க, நானும் தான் பேசிட்டுருக்கேன். திமுகவை ஏன் இதில் எழுக்கிறீங்க? அது அந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஏதாவது சொல்லிதான். இதைத்தான் விஷம் தோஞ்ச ஒரு பேச்சாக தான் இருக்குது. யாரோ நான் பார்த்தேன், இந்த நீ யாரை ரெஃபர் பண்ணுறீங்க அந்த பேசுகிறது, இந்த ஹிந்து மதத்துக்கு பாதுகாவலர் இவங்கெல்லாம் யார் பாதுகாக்கிறதா கிடையாது? இவங்கெல்லாம் ஏதாவது விஷமிகள் இவங்க. திமுக இந்து மத பாதுகாவலர்னு சொல்கிறீங்களா சார்? அவங்கள ஒன்றும் எதிர்த்தே பண்ணலை சார். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் சொல்லப்போனால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஹிந்து மதத்திற்கு பல்வேறு வகைகளில் உதவிகள் தான் செய்து கொண்டிருக்கின்றன. கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், அல்லது திருப்பணிகளாக இருக்கட்டும், இந்த சிப்பந்திகளுடைய அவங்களுடைய நல்லது பல நல்ல காரியங்கள் அவங்களை செய்து கொண்டிருப்பது என்பதெல்லாம் மிக மிக பாராட்ட வேண்டியது. அவங்க ஒன்று இந்த ஏதோ ஹிந்து மதத்துக்கு எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இதெல்லாம் தப்பான பிரச்சாரம். இது வந்து முறியடிக்கப்பட வேண்டியதுன்னு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் சார். சரி, இப்போ அவங்கள ஏன் இதில் இழுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது இந்த விஷமிகள் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய நல்லதவங்களாம் நினச்சிட்டு இவங்கெல்லாம் நாடகம் ஆடுறாங்க. சரி, அது இருக்கட்டும். ஹெச்ஆர்என்சி அதனுடைய அந்த அவங்க வந்து இன்னும் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். அவங்க பாவம், அவங்க வாயே துறக்கல, அது பாட்டு தனியாக உட்காண்டிருக்கு. அந்த மினிஸ்டர் இருக்கார், ஹெச்ஆர்என்சி வந்து இதை கையில் எடுக்கணுன்ற வலியுறுத்துறாங்கல்ல? அதுதான் சார். இப்போ அதனுடைய மினிஸ்டர் இருக்கார், திரு சேகர் பாபு அவர்கள். அவர் அந்த பக்கம் ஏதோ கடலூர் பக்கம் போயிருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஆரம்பத்தில் அவரை மினிஸ்டராக வந்தோடனே இங்கே வந்து சில குற்றச்சாட்டுகள்லாம் இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் கோயில் தீட்சிதர்கள் மேலே இருக்குது, அந்த கோயில் நிர்வாகத்தில் சில தப்புகள்லாம் நடக்கின்றன, நீங்கள் எடுத்துவீங்களான்னு அவங்களா கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறார், நாங்கள் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த என்கொயரியெல்லாம் பண்ணி தகுந்த நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னால் ஹெச்ஆர்என்சி இங்கே கொண்டு வந்துடுறேன்னு சொன்னாரா?
ஆ நீ யாரோ நிருபர்கள் கேட்டால் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, நான் இதுக்கு இந்த மாதிரி பதில் சொன்னேன், உடனே கவர்மெண்ட்டை தூக்கின்றாங்கன்னு அர்த்தமா, எச்ஆர்என் சிங் உதிர்த்துன்னு அர்த்தமா, எவ்வளவு இல்லை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, எடு அதெல்லாம் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இல்லை இல்லை எடு எடுக்கவும் கூடாது எடுக்கவும் முடியாது சார், அது வந்து முடிஞ்சு போன கதை, நீங்கள் அதாவது உள்ளே போன சோத்துக்கு ஊர் வாங்குற மாதிரி அது எப்போ முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், அதெல்லாம் நடக்காது. நான் என்ன சொல்கிறேன், ஏன் அனாவசியமாக இதில் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் நீங்கள் தேவையில்லாத வந்து பகைச்சிக்காதீங்க, அரசாங்கத்தை பகைச்சிக்கிறதுங்கிறது கூடாது. அந்த மினிஸ்டர் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், அவர் வந்து தெய்வீக எண்ணப்பாடு ஏராளமாக கொண்டவர், எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருக்கார், நீங்கள் அதையும் இதையும் பண்ணி யாரோ தேவையில்லாத முழு ஒரு வீடியோ போட்டு, அது என்னோட வருத்தம் என்னென்னா டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவருடைய ட்வீட்டில் இந்த வீடியோவையும் சேர்த்து போடுறார், இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை, இதெல்லாம் இந்த ஹிந்து மதத்துக்கே விரோதமாக இந்த இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் வேலை செஞ்சுருக்கான்றேன், இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த கோயில்களுக்கு இன்னும் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு யாரும் தெரியாது, யா என்ன இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு ஒரு துரும்பை கூட எடுத்து போட்டிருக்க மாட்டேன், வென் தெர் வாஸ் அ ப்ராப்ளம், நான் அது கச்சக்கட்டி நின்று என்னென்ன சட்ட ரீதியாக என்னென்ன செய்ய முடியும், அந்த பழைய கேசஸ் எல்லாம் எடுத்து எத்தனையோ நான் உதவிகள்லாம் செஞ்சுருக்கேன், அது என்னுடைய பர்சனலாக ஏதோ பிரச்சனை வந்த மாதிரி நான் அதெல்லாம் நிதிஷர்களுக்கு சார்பாக பேசியிருக்கேன், அப்படிலாம் எத்தனையோ கட்டுரைகள் பேப்பர்ஸ்லாம் எழுதியிருக்கேன், மேகசின்ஸில் எழுதியிருக்கேன், இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல திடீர்னு வந்து முளைச்சி இவங்க பாட்டு என்னத்தையும் ஒன்று பேசிகிட்ருக்காங்க, இது வந்து நல்லதே கிடையாது, அரசாங்கத்தை அவங்க ஒன்றுமே பண்ணலை, இந்த அரசாங்கம் அப்படிலாம் தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு சட்டங்கிறது என்னென்னு தெரியும், திரு சேகர் பாபு அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் தவறான பாதை அதர்மமான பாதையெல்லாம் போக மாட்டாருங்கிறது நான் உறுதியான என்னால் சொல்ல முடியும் சார். இப்போ இல்லை திமுக வந்து அனைத்து சாரி அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லும்போது அதில் உங்களுக்கு விமர்சனம் இருந்துச்சு இல்லையா, இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் விரும்புகிறீங்க அதை அரசு எடுக்கக்கூடாது அப்படின்னு, ஆனால் எடுத்து எல்லா கனக சபையில் எல்லாரும் போய் தரிசிக்கலான்ற ஒரு நிலைமை வந்தால் என்ன பண்ணுவீங்க சார், அனைத்து ஜாதி நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை சார், நான் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை உங்கள் ஸ்டாண்ட் நீங்கள் தெரியல, நான் அதான் சார் நான் வந்து என்னுடைய பொம்மை எனக்கு எது சரின்னு போடுறோம் அதை தான் நான் பேசுவேன், இதுக்கு நீங்கள் பல விஷய நேரத்தில் எனக்கு வந்து பாராட்டெல்லாம் வரும், இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு நிறைய கடுமையான எதிர்ப்பும் வரும், நான் அதை பற்றி கவலைப்படலை, எனக்கு எது சரின்னு போடுறது அதை தான் நான் பேசுவேன். சரி இப்போ நீங்கள் வந்து அனைத்து ஜாதியின் அரசாகனா ஆகலாம், ஆகம விதிப்படி நடக்கக்கூடிய கோயில்களில் நீங்கள் ஆக முடியாது நான் ஆரம்பத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன், அதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் இருக்குது, அதை தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் செய்து காட்டியிருக்காங்களே திமுக எங்கே பண்ணியிருக்கேன், ஆனால் ஆகம விதிக்குட்பட்ட கோயில்களில் நியமிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை 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 அதெல்லாம் அதை வந்து உயர்ந்த சேகர் பாபு அவர்கள் அழகாக பேசியிருக்காரு சார், நீங்கள் இப்போ வந்து ஏற்றணுமா ஏற்ற வேண்டாமா அரசாங்கமே அதை முடியாதுன்ற, ஏன்னா நிர்வாகங்கிறது அவங்க தான் பண்ணணும், அது அப்ரோப்ரியேட் டைம் அவங்க அவங்க எப்படி. இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கே நான் வரேன், ஒரு ப்ரொசீஜர் வந்து பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுன்னு வச்சிங்களேன், அந்த ப்ரொசீஜரை தீட்சர் தானே மாற்றுறாங்க, ப்ரொசீஜர் யார் மாற்றுறவங்க மேலே தானே நீங்கள் க்வெஸ்சன் பண்ணணும், இல்லை சார் அது ஏன் பண்ணினாங்கன்னு, இந்த கோவிடுங்கிறது யார் எதிர்பார்த்தாங்க, அந்த கோவிட் சரியாயிருச்சு சிம்பிள் தானே சார், இது என்ன இது புரிஞ்சு சார், இருந்தாலும் கூட அந்த கீழே விஐபின்னு மேலே ஏற்றிட்டு அப்போ நீங்கள் கோவிடுக்கு காரணம் காட்டி இதை பண்ணுறீங்க, இல்லை சார் கோவிடுக்கு அப்புறம் வந்து நான் அதனால் சில ஏற்பட்ட நன்மைகளை புரிந்து கொண்டே அதை செஞ்சுருக்காங்க, இன்னும் சொல்ல போனால் மேற்கு சைட்லேருந்து நீங்கள் வரும்பொழுது அந்த ஒரு கம்பி இருக்குது அந்த அந்த இடத்துல நின்று பார்க்கலாம், கிழக்கு பக்கமாக நீங்கள் மேலே ஏறும்பொழுது அந்த இடத்துல தான் ஸ்படிகள் இங்கே இருக்குது, ஆறு முறை அந்த சுவாமியை அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுறாங்க, அதே மாதிரி ரத்ன சபாபதி அப்படிங்கிற சுவாமி நடராஜா அதை வந்து காலம்பரம் 10:30 to 10:30 அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கிறது, அந்த பூஜை பண்ணுற சமயத்துலேயும் கூட மேலே ஏறி நின்றுட்டுருக்காங்க, அப்போ அங்கே தண்ணியெல்லாம் அதெல்லாம் பார்க்கறது பக்தர்கள் உரிமை இல்லையா, நான் சொல்கிறேன் சார் நடராஜாவை நீங்கள் பார்க்க நீங்கள் ஏறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வரும்பொழுது என்ன பிரச்சனை வருது நான் சொல்கிறேன், அப்போ அந்த சுவாமிக்கு அபிஷேகங்கிறது தீர்த்தம்லாம் தான் விடணும், அதில் அந்த சமயத்தில் என்ன பண்ணுச்சு, ஒரு சமயத்தில் நானே பார்த்தேன் ஒரு பெண்மணிக்கு தடிகை விழுந்து கிட்டத்தட்ட அந்த தீட்சர் மேலே விழுந்து அந்த ஸ்படிகள் இங்கே உடஞ்சி போய் அல்லது அந்த ரத்ன சபாபதியை மேலே ஏதாவது பின்னாச்சுன்னு யாருக்கு எல்லாம் பதில் சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம், இப்போ அந்த ஸ்படிகலிங்கம் அந்த சிலைகள் அந்த கடவுள் ரத்ன சபாபதி எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்துட்டு அதுக்கப்புறம் கனக சபையில் ஏற்றலாமா சார், அந்த அந்த ஆங்கிளுக்கு மட்டும் இல்லை சார், ரெண்டு விஷயம் தான் நான் கேட்குறேன், நான் அதுக்கு நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கேன், மோட்டிவ் வந்து யாரும் வரக்கூடாதுன்றது இல்லை, ஏன் வரக்கூடாதுங்கிற மாதிரி நானும் சொல்கிறேன்னா, இதுவரைக்கும் அந்த யாராவது விஐபி வந்தாங்கன்னு வச்சுங்க பெரும் படையோடு அங்கே வந்து நிற்கிறாங்க, அங்கே இருக்கிறது 1.5 காடி மேக்சிமம் அவ்வளோதான் இருக்குது, அல்லது அகலம்
நீங்கள் 2 அடிக்கு மேலே கடைவே 2 அடி இருக்கும் சார். அந்த இடத்துல நீங்கள் வந்து விஐபி நிற்கிறாங்க. யாரும் அந்த பஞ்சாட்சர படிக்கு கீழே 5 படி இருக்கும், அந்த படிக்கு கீழே அவங்களாம் நிற்கிறாங்க. அவங்க இப்போ போனது வந்து பெரிய பெரும் படையை திருட்டு அந்த பெண் போலியே ஜெய்சிலா சார். அந்த ஒரு நோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், அந்த அம்மா ஒரு அளவுக்காக நம்ம பேச முடியாது. ஏன்னா அவங்க டெசிஷன் எடுத்துக்கலாம், அதை மாற்றணும்னா அதை அவங்களுடைய குழு கூடி தான் அதை வந்து வேறு விதமாக வேறு டெசிஷன் எடுக்கலாம். எப்போ வந்து கனசபை மேலே அனுமதிக்கலாங்கிற டெசிஷன் அந்த டிசிஷனில் எடுப்பாங்க. அது வரைக்கும் அந்த ப்ராக்டிஸ் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த அம்மாக்காக திடீர்னு நம்ம ஏற்றலாம் முடியாது, அதெல்லாம் இம்பாசிபிள், ரொம்ப வர்ச்சுவலி நாட் அட் ஆல் பாசிபிள். அந்த அம்மா வந்து பேசினதுங்க ரொம்ப தப்பு. அவங்க அவங்கள பற்றி எல்லாம் ஒன்றும் இந்த தப்பான வார்த்தைகள் எதுவும் தீட்சையில் இப்போ இன்றைக்கி வரக்கூடாதுதான் ஜெயலலிதா இப்போ சொல்லியிருக்காங்க. அது பொய்யான தகவல்களெல்லாம் சொல்லிவிட்டு இல்லை, நீங்களே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அவங்க அம்மா பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. சார் அது யார் தெரியுமா உங்களுக்கு? அத்தனை தீட்சைகள் இருக்காங்க. இருங்க சார், அது யார் நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், இதை நான் பல தடவை சொல்லிட்டேன் சார். அந்த தர்ஷன் தீட்சை தான் அழிச்சுனது சார், அவர் தான் கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறார். யார் எந்த திசை நீங்கள் இப்போ ஏபின்னு ஏன்னா உங்களுக்கு தெரியாது. சுற்றி அத்தனை திசை இருந்தாங்கல்ல. ஆமாம் சார், நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வராதிங்க வர. ஒரு பெண்ணை ஒரு அதில் சார் சார் அந்த எந்த இடத்துல நீங்கள் மேலே எதை கனசம் மேலே ஏறுன்னு நிற்கிறாங்க இப்போ போகிறாங்க. அந்த இழுக்க நான் கதவை சாத்திருக்கேன், அந்த ஒரு சின்ன கதவு இருக்குது, அது வழியாக இழுக்கில் ஓடுறாங்கிறாங்க அந்த அம்மா. அதெல்லாம் வந்து அவங்களுடைய இன்டென்ஷன் அந்த சாமியை கும்பிட்றது கிடையாது சார், ஏதாவது பிரச்சனை பண்ணுங்கிறது தான். அதை தூண்டி விட்டதுக்கு தர்ஷன் தான். நீங்கள் யார் கையை பிடிச்சி இழுத்துன்னு போனாரோ அந்த தர்ஷன் தான் இழுத்துன்னு போனார். அவருடைய பேக்ரவுண்ட் நீங்கள் தெரியலாம். ஒரு நிமிஷம் பேசுறதுல நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாங்க, ஒரே கூச்சலாக இருக்கு சார். கூச்சலாக இருக்கும் சார், வராதான் சொல்லிட்டுருக்கலாம். ஆனால் அவங்கள பற்றி தவறான வார்த்தை எதுவுமே சொல்ல, இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் கூட பேசவே இல்லை. இதெல்லாம் வந்து பொய்யும் போன சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஆகவே இது வந்து அவர் மேலே தான் தப்பே ஒழிய தீட்சையர் மேலே எந்த தப்புமே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஐபிலாம் வரும்போது ரொம்ப நெரிசலாயிரும், அங்கே நிற்க முடியாது, பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஒரு பாதுகாப்பு ஏற்பாடோட அந்த பெண்மணியை, அந்த பெண்மணி வேண்டாம், வேற ஒரு பெண்மணியை, வேற ஒரு பெண்மணியை, எந்த பெண்மணியும் ஏற்ற சார். அவங்க ஒரு அந்த ஜென்ரல் பாடியில் அவங்க ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா சார், ஒரு சமூகம் மட்டும்தான் ஆக முடியும். அப்ப மத்த சமூகம் ஏறக்கூடாதுன்ற தீண்டாம இல்லையா சார்? என்ன சார் நீங்க யாரா நடராஜா வந்து எந்த கோயிலையாவது நீங்க பாத்துருக்கீங்களா? எந்த கோயில்லையும் பைசா இல்லாம மேலே ஏத்த, அது ஆயிரக்கணக்கான எவ்வளோ ஹெச்ஆர்என்சி கீழே இருக்கிற கோயில்கள். ஈவன் முன்னாடிலாம் நான் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோயிலெல்லாம் கூட காசு வாங்கிட்டு நான் பார்த்ததில்லை. இப்போ எல்லா இடத்துலையும் அது வந்துடுது. நடராஜா கோயில் ஒண்டி தான் காலனா காசு இல்லாமல் அந்த அந்த கனகசபை கீழே நின்றுட்டு எத்தனை நேரம் வேணாலும் பார்க்கலாம், காசு ஒரு பைசா கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான அரேஞ்ச்மெண்ட். அதே அப்படி கொஞ்சம் கனகசபைக்கு மேலே ஏற்றி பார்க்க சொல்லாமே சார். நீங்கள் அதையே திருப்பி திருப்பி நீங்கள் கேட்குறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை சார். அதாவது அது அவங்க ஜென்ரல் பாடியில் வேண்டான்னு முடிவு எடுத்திருக்காங்க. எப்போ அலோவ் பண்ணணுங்கிற முடிவு எடுக்க வேண்டிய உரிமை என்பது அந்த டிசிஷன் இருக்குது. அப்போ இவங்க எப்போ அவங்களுக்கு சரின்னு தோன்றதோ அந்த நேரத்தில் பண்ணுவாங்க சார். ஆகவே அது அது காரணம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாட் நெசரி, அது அப்ரோப்ரியேட் டைம். அவங்களுக்கு அந்த நடராஜா வந்து அவர் மனசு உள்ள பூந்து எல்லாரும் அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணலாம். இன்னும் சொல்ல போகிறேன், மறுபடியும் திருப்பியும் சொல்கிறேன், அர்த்த மண்டபத்தில் நம்ம 99% அந்த கோயிலில் அலோவ் பண்ணுறதே கிடையாது. அலோவ் பண்ணிட்டு இருந்தவங்க ஏன் பண்ணல? அதை தான் சார் சொல்கிறேன். இந்த கோவிட்னால தான் அந்த அவங்களால வேறு வழி இல்லாமல் பண்ணினாங்க. ஆனால் நீங்கள் வந்து அங்கே மேலே ஏற்றணும்னு சொன்னால் அவங்களுக்கு எப்போ சரி அப்படிங்கிற அவங்களுடைய மனசில் அந்த நடராஜ பெருமான் உள்ள புகுந்து இவங்களையும் அலோவ் பண்ணலாம் என்று சொன்னார்னா அந்த அப்போ அவங்க ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். இல்லை, நடராஜர் பெருமாள் அவங்ககிட்ட மட்டும்தான் வருவாரா? பக்தர்கிட்ட வர மாட்டாரா சார்? பக்தர் யாருக்கு உரிமை உண்டோ அவங்க தான் சார், அவங்க தான் சார் அந்த மாதிரி மாற்றி இப்போ டெசிஷன் எடுக்கணும். அவங்க தான் டெசிஷன் எடுத்தாங்க. நீங்கள் சொல்கிற அது தீண்டாமை இல்லைன்னா, தீண்டாமையே கிடையாது. தீண்டாமை இல்லைன்னா, தீண்டாமை அற்ற தில்லை சிற்றம்பலம் என்னுடைய ஆர்டிகல் நான் தனி படிங்க சார். நீங்கள் வந்து அதை தீண்டாமை இல்லைன்னா வேறு சமூக மக்களை தீட்சிதராக ஆக்க முடியுமா? ஆக முடியாது. அது எப்படி சார் அப்புறம் அது தீண்டாமை இல்லாமல் வேற சார் சார் ஒரு வாட் ஆர் யூ டாக்கிங்? அவங்களுக்கு தான் அந்த தில்லைவாழ் அந்தணர்தவம் அடியா இருக்கும் அடியேன்னு சுந்தர பெருமான் பாடினாரே. அப்போ உங்களை ஏன் பாடலை, என்னை ஏன் பாடலை? அப்போ இறைவன் வந்து பாகுபாடற்றவர் தானே? ஆமாம், பாகுபாடு பார்க்கல தானே? ஆமாம். நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க. நான் பார்க்கவே இல்லைன்றேன். டீச்சர்கள் பார்க்குறாங்க, டீச்சரும் பார்க்கவே மாட்டேன் சார். அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது வந்து நான் யார் சொல்கிறாங்களோ அவங்க நாகெல்லாம் அழுகி போயிடும் சார். எனக்கு ரொம்ப கோபமாக வருது இதெல்லாம் பற்றி. இப்போ இந்த மாதிரிலாம் தப்பான வார்த்தைகளெலாம் சொல்லக்கூடாது. அதாவது அவங்க எந்த வித சத்தியமாக அந்த தீட்சிதர்கள் எந்த வேறுபாடும் வித்தியாசமும் பார்க்காதவர்கள்.
தீண்டாமையற்ற தில்லை சிற்றம்பலம், ஆனால் அங்கே ஒரு தலித்துக்கு ஏற முடி ஏறத்துக்கு வாய்ப்பு இல்லை. நீ ஏன் யார் எங்கே அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க சார்? அலோவ் பண்ணலைன்றதானே இப்போ பிரச்சனையாக இருக்கு. அது காரணம் வந்து யாருமே அலோவ் பண்ணல. ஏன் தீட்சிதரையே தீட்சிதர் பெண்மணியே ஏற்ற விடலையே, அதுக்கு என்ன சொல்றீங்க? தீட்சிதர் பெண்மணியே அலோவ் பண்ணலைன்னா அப்புறம் நீங்கள் தீட்சிதர் மட்டும்தான் ஏறுவார்? தீட்சிதர் மட்டும்தான் ஏற முடியும், தீட்சிதர் பெண்மணி கூட ஏற முடியாதுன்னு அவங்க தான். தீட்சிதர் மட்டும்தான் ஏற முடியுன்ற கனகசபை வந்து தீண்டாமையற்றது. ஆமாம் சார், ஆமாம். அது எந்த எந்த கோயில்லையும் எந்த கோயில்லையும் நீங்கள் வந்து அந்த அர்த்த மண்டபத்தில் போகலாம், பூஜை பண்ணலாம்னா அவங்களுக்கு தான் உரிமை உண்டு. நீங்கள் பா நானும் போய் பண்ணுவேங்கலாம் முடியாது சார். அது இந்து சமயநிலைத்துறை என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது அவங்கள்ட்ட இங்கே வரமாட்டேன். தே ஹவ் நோ ரோல் டு பிளே ஹியர் அட் ஆல். இல்லை அது நீங்கள் முடிவு பண்ண முடியாது. இல்லை சார், நான் தான் ஏன்னா எனக்கு 2015 ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபுல்லாக தெரியும் சார். இல்லை அது அரசு முடிவு பண்ணிட்டோம். அதுதான் அது அதெல்லாம் அதுக்காக அரசாங்கத்தை நீங்கள் குறை சொல்ல முடியாது, ஹெச்ஆர்என்சியை குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு தே ஆர் ஆல்சோ அவேர் ஆஃப் தி லா. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.